வணக்கம் அன்பு நண்பர்களே வெல்கம் டு அவர் சி ஆர் எச் தமிழர்களின் குடும்பங்களுக்கு நிவாரண நிதி திட்டம் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டமன்ற பொது தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று திமுக பத்தாண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்திருக்கின்றது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட மு ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றார் அதில் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியிலே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது என்றுதான் குறிப்பிட வேண்டும் அந்த அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நல்ல நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்து வருவதோடு மட்டுமல்லாமல் தமிழக அரசியலில் பல மாற்றங்களை செய்யப்பட்டு வருகின்றதாகவும் பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக மற்றொன்று கொரோனாவுடைய பேரிடர் காலத்தில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று தான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு மக்களுக்கு நிவாரண நிதி உதவி திட்டங்களை வழங்கிக் கொண்டு இருக்கின்றது அந்த அடிப்படையிலே தற்போது ஈய தமிழர்களுடைய குடும்பங்களுக்கு நிவாரண நிதி திட்டம் முகாம்களுக்கு வெளியே உள்ள பதிமூணாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து குடும்பங்களுக்கு தலா நான்காயிரம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பாக ஈழத் தமிழர்கள் எதிரான கட்சி திமுக என்று சொல்வார்கள் ஆனால் அது வல்ல உண்மை அதற்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்ல விரும்புகின்றேன் மாணவர்களுக்கு தமிழ்நாடு மருத்துவ கல்லூரிகளில் இடம் ஒதுக்கினார் அன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மறைந்த மு கருணாநிதி அவர்கள் அதை நீக்கியவர் தான் செல்வி ஜெயலலிதா நீங்கள் அதையெல்லாம் மறந்துவிட்டு திமுக தான் ஈழத் தமிழர்களுக்கு எதிரான கட்சி ஈழத் தமிழர்களை கொன்று கொன்று குவிப்பதற்கு திமுக தான் உறுதுணையாக உடந்தையாக இருந்தது என்று நீங்கள் சொல்வது நியாயமற்றது ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் சட்டமன்றத்திலே போர் என்று வந்தால் பல பேர் சாவத்தான் செய்வார்கள் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றியவர் தான் செல்வி ஜெயலலிதா நீங்கள் அதையெல்லாம் மறந்துவிட்டு ஈழத் தமிழர்களுக்காக நல்லது செய்த திமுகவினுடைய தலைவர் அன்றைய மறைந்த முதல்வர் மு க கருணாநிதி அவர்கள் திமுக கட்சியை நீங்கள் பழி சுமத்துவதோடு மட்டுமல்லாமல் துரோகி பட்டத்தை கலைஞருக்கு வழங்கினீர்கள் ஆனால் போர் என்றால் பல பேர் சாவார்கள் என்று சொன்னார் ஜெயலலிதா கல்லூரியிலே இடம் ஒதுக்கிய கலைஞர் அதனை நீக்கியவர் ஜெயலலிதா ஆனால் அவர்களுக்கு ஈயத்தாய் பட்டம் கொடுத்தீர்கள் இது நியாயமா இப்போது திமுக தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஈழத் தமிழர்களுக்கு உதவி செய்கின்றார் இவர்களுக்கு இங்கு வாக்குரிமை கூட இல்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஒன்றை குறிப்பாக நான் சொல்ல விரும்புகின்றேன் திமுக பிழைப்புக்காக உதவி செய்யும் கட்சி அல்ல கொள்கைக்காக உதவி செய்யும் கட்சி திமுக மக்கள் நலன் சார்ந்த மக்களுக்காக போராடக்கூடிய மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது திமுக தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது மாநிலத்தினுடைய உரிமைகளை பாதுகாக்கவும் என்றைக்கும் தயங்கியதில்லை செய்ய வேண்டுமோ அதை செய்து காட்டக்கூடிய வல்லமை ஆற்றல் படைத்திருக்கக்கூடிய கட்சி திமுக அதனுடைய தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் தற்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்பானது ஒரு செயல்பாட்டை தமிழ்நாட்டு மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த பேரிடர் காலத்திலும் நிவாரணத் தொகை திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றார் இதை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வரவேற்றக்கூடிய அளவிற்கு தான் தற்போது செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது